தாய்மையின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாட்டாங்க, அது தாயின் கருணை, அது தாய்மை இல்லையா? அதுக்காக இப்படி அதில் வளர்ந்துக்கிட்டு பிள்ளையை பெற்றெடுக்கணும், அதை காப்பாற்றணும், அப்படி ஒரு அப்புறம் கற்பனைகள் என்னையா? பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இரு. பிள்ளை படிக்கிறதுக்குள்ளவே திருமணம் ஆகும்போது திருமணத்துக்கு அது பொண்ணை பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணுமா, பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படிமா, பிள்ளைகள் திருமணம் செய்யணும்ப்பா. திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு மகளுக்கு திருமணம் செய்து வச்சேன், பிள்ளைகளே இல்லைன்னா அட உனக்கு தான் பிள்ளைன்னா உனக்கு பிள்ளை பிறந்தது, அப்புறம் மகளுக்கு பிள்ளை பிறக்க அதுக்கு ஒரு கவலைகள், மகனுக்கு பிள்ளை பிறக்கணும் அது ஒரு கவலை. இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு கடைசி வரல இவன் தூது தன்னை பற்றி அறிய முடியாமையே போயிடும். சரியா, இதுக்கு என்ன காரணம்? உயிர் காரணமா, உடம்பு காரணமா, இயற்கை காரணமா, இல்லது அறியாமை காரணமா? எதையுமே கடைசி வரையிலும் சிந்திச்சு 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 குறையோடு தான் சாவும். காமத்தால் தோன்றி காமத்தால் வாழ்ந்து காமத்தால் செத்து போவான். இதுக்கிடையில் இருக்க இவனுடைய திட்ட இவனுடைய திட்டங்களும் அப்பா பாப்பா கணக்கில் அடங்காத திட்டங்கள், கணக்கில் அடங்காத கற்பனைகள். அப்பா மனம் விரிஞ்சி விரிஞ்சி விரிந்து மனமே விரிந்து போகும் கணக்கில் அடங்காத கற்பனைகள். சரி, இவ்வளவு கற்பனை பண்ணியே நாளைக்கு சாவு வறுமை என்ன செய்வேன்? இதை சிந்திக்க சொல்லுவதுதான் இந்த சங்கத்து வேலை. சாவு வரும், வாழ்வு வரும் என்று நினைக்காதே. சாவு வரத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும், விபத்து நடக்கத்தான் செய்யும். நீ எப்படி தப்பிக்கிறன்னு காப்போம். நீ இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அப்போ நம்ம இதுக்கு காவி கட்டிட்டு ஊர் போட்டானே, நீ எங்கே போனாலும் உன்னை விடாது. நீ மலையேறினாலும் விடாது, மண்ணில் வந்தாலும் செய்ய. நீ மெத்தையில் படுத்தாலும் விடாது, தரையில் படுத்தாலும் விடாது, பட்டினி கண்டாலும் விடாது. என்னதான் செய்யறதுன்னா இது இது இதுக்குள்ளவே ஞானிகள் என்ன செய்வார்கள்? இல்லறத்தில் இருப்பான், நடப்பது நடக்கட்டும்னு போவான். இல்லறத்தில் இருப்பான், வியாபாரம் செய்வான், அவபாட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இருக்கும். நீ இந்த பொழுதுகளை இந்த பொழுதை நல்லபடி பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறா, வருதா வருது, வராட்டி போகுது, பிரச்சனை தானே? பிள்ளைகள் குழந்தை பிறக்கலையா, கடவுள் செயல் போடான்னு போவான். பிள்ளைகள் படிக்கல, கவலையே பட மாட்டான். அது இப்படியே இருப்பான். என்ன எப்போ பிள்ளை பேத்தானு கவலைப்படா? நீ கவலைப்பட்டு என்ன சாதிச்சேன்னா 30, 35, 40 வயசாச்சு சில பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, தாய் தந்தை உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். என்னன்னா என்னை அழுது பாரு என்ன நடக்குண்ணா. நீ கவலைப்படுவதால் என்ன ஆகும்னா, கவலைப்பட வேண்டும். யாருன்னா புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்தவன் நினைத்தால் நடக்கும். புண்ணியவான்கள் ஐயோ பிள்ளைக்கு 18, 20 வயசாச்சே, நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆகலையேன்னு அவன் நினைக்கணும். நீ கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து அழுதினாச்சு, முட்டிக்கிட்டேன் செவத்தில். பிள்ளைக்கு 35, 38 வயசு, 40 வயசாச்சு பொண்ணுக்கு, கழுவி ஆயிட்டாவ. நீ என்ன செய்வ? உட்காந்து அழுது பாரு. நொடமான பிள்ளை கண்டு அழுது இருக்கிற, அது ஒரு பிள்ளை அப்படி இருந்திருக்கு. பொண்ணுக்கு 35, 40 வயசு ஆகப்போது, ஒன்றா ஓழ்க்கியது இல்லை. என்னடா புண்ணியம் செஞ்சிருக்கிற, என்ன புண்ணியம் செஞ்சிருக்க உரிமையை கேட்கிற? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.